அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 சுற்றுப்பட்டுகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினரால் பென் ஸ்டோக் மற்றும் சாம் குரான் ஆகிய இரண்டு தரமான வெளிநாட்டு சகோதர வீரர்களிலிருந்து ஒரு வீரரையாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையுமா என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக மும்பை இந்தியன்ஸ் அணியினரிடம் 20 கோடியே 55 லட்சம் ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை ஒன்று காணப்படுகிறது. அதனை பயன்படுத்தி அவர்கள் ஒரு சில இந்திய வீரர்களையும் அதே போன்று 3 வெளிநாட்டு வீரர்களையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதற்கமைய அவர்கள் டாக்கெட் பண்ணுகின்ற வீரர்களிலே மிக முக்கியமாக 2 வெளிநாட்டு சகலதுர வீரர்கள் அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அந்த தெரிவிலே இந்த பென் ஸ்டோக் மற்றும் சாம் குரான் ஆகிய 2 வீரர்களும் மிக முக்கியமான ஒரு வீரர்களாகவே காணப்படுகிறார்கள். இருப்பினும் அவர்களுடைய அந்த தெரிவிலே இந்த 2 வீரர்களும் காணப்பட்ட போதிலும் இவர்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகிறது. எவ்வாறு என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 3 வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிற போதிலும் அவர்களிடம் 20 கோடியே 55 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகை ஒன்று காணப்படுகிறது. எனவே இந்த 2 வீரர்களில் ஒரு வீரரை அவர்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு அவர்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 2 வீரர்களுக்காக அவர்கள் கட்டாயம் 15 கோடி வரை செலவு செய்வதற்குரிய முடிவினை எடுப்பார்களாயின் மிக இலகுவாக இந்த 2 வீரர்களிலிருந்து ஒரு வீரரை அவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதன் அடிப்படையில் அவ்வாறான முடிவினை எடுப்பார்களா என்பது கூட ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுது. இந்த சூழ்நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினரை பொறுத்தவரையில் இந்த பென் ஸ்டோக் மற்றும் சாம் குரான் ஆகிய 2 வீரர்களுடைய இம்முறையான இந்த ஏலத்தொகையானது 8 கோடி தொடக்கம் 10 கோடி வரையான தொகைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற 100% முனைப்போடு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டாலும் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு மிகவும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே அந்த ஏலத்திலே எஸ்ஆர்எச் மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய 2 அணிகளும் இந்த 2 வீரர்களிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்வதற்காக போட்டி போடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை முந்துவதற்குரிய வாய்ப்புகளானது சற்று குறைவாகவே காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஆர்எச் அணியானவர்கள் 42 கோடியே 25 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடனும் அதே போன்று இந்த பஞ்சாப் கிங் அணியானவர்கள் 32 கோடிக்கு மேற்பட்ட தொகையுடன் களமிறங்குவதன் காரணமாக இந்த 2 அணிகளையும் அவர்களால் போட்டி போட்டு வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதையும் விடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கீழ்நிலையில் காணப்படுகின்ற அணிகளான இந்த லக்னோ சூப்பர் ஜெயின், குஜராத் டைட்டன், அதே போன்று சிஎஸ்கே ஆகிய அணிகளுக்கும் இந்த பென் ஸ்டோக் மற்றும் சாம் குரான் ஆகிய 2 வீரர்களுடைய தேவையானது மிக முக்கியமானதாகவே காணப்படுகிறது. எனவே எவ்வாறு பார்த்தாலும் இந்த 2 வீரர்களையும் பெற்றுக்கொள்வதற்காக மேற்குறிப்பிட்ட அந்த 5 அணிகளும் போட்டியில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினரால் மிக இலகுவாக இவர்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது. எனவே என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இந்த 2 வீரர்களையும் பெற்றுக்கொள்வதற்காக அதிகூடியதாக 12 கோடி வரை போட்டி போடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது. ஒரு சில வேளை வேறு அணிகள் இவர்களை பெற்றுக்கொள்வதற்காக அதிக தொகைகளுக்கு இட்டுச் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏனைய வீரர்களைத்தான் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்பட்டது. என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியினருக்கு எவ்வாறான ஒரு சவால் ஒன்று காணப்படுகிறதோ அதே சவாலோடு தான் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் இந்த ஏலத்திலே இந்த 2 வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.